சென்னையில் சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தியிடம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சஞ்சனா. ஆண்டுதோறுமே இந்தியாவிற்காக இந்தியா முழுவதிலும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறுமே சுதந்திர தினத்தை ஆடம்பரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடுவது ஒரு வழக்கமான ஒரு செயலாகவே கடந்த 72 வருடங்களாக, அதாவது 1947 சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு தொடர்ந்து 72 வருடங்களாகவே இந்த சுதந்திர தின நிகழ்ச்சியாகவே மிகவும் கோலாகலமாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் இந்த வருடம் கொரோனா பாதிப்பு பரவி வரக்கூடிய நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது சமூக இடைவெளியை பின்பற்றுவதும் மாஸ்க் அணிவதும் சுத்தம் பேணி காப்பதும் ஒரு அவசியமான ஒரு செயலாகவே இருக்கிறது. அதாவது கடந்த ஒரு 6 மாதங்களாகவே இந்த கொரோனா பாதிப்பு பரவி வரக்கூடிய சூழ்நிலையால் பல்வேறு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் 6ஆம் கட்ட ஊரடங்கானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஊரடங்கு தொடருமா என்ற கேள்விக்குறி மக்களுடைய எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகிற 15ஆம் தேதி 73ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த சுதந்திர தின விழாவில் தலைமைச் செயலகம் முதல் கலங்கரை விளக்கம் வரையிலும் அதற்கான ஏற்பாடுகள் இன்றைய தினம் முதல் தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய அளவில் இந்த சுதந்திர தின விழாவன்று கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும், அதே போன்று வயதானவர்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் பல்வேறு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சூழ்நிலையில் தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் இதுவரையிலும் இந்த சுதந்திர தின விழா கொண்டாடுவதற்கான நெறிமுறைகளை இதுவரையிலும் எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை. ஆனால் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கும் வரையிலும் சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ பதிவுகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு இன்னும் 15 நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சுதந்திர தின விழாவிற்கு பார்த்தோம் என்றால் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சகம் பல்வேறு வழி நெறிமுறைகளை பட்டியலிட்டிருக்கிறது. அதன் தொடர்பாக இன்னும் பார்த்தோம் என்றால் இந்த தலைமைச் செயலகத்தில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. குறைந்த பணியாட்களை கொண்டு தலைமைச் செயலகம் முதல் கலங்கரை விளக்கம் வரையிலும் அதற்கான பணிகள் நடைபெற்று இந்த சுதந்திர தின விழாவில் பார்த்தோம் என்றால் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களை தவிர்த்து அவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் அல்லாது முப்படை வீரர்களின் அணிவகுப்புகள் நடைபெறும் என்றும் அதே போன்று மத்திய அமைச்சகம் ஒரு முக்கிய குறிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றி வரக்கூடியவர்களும் கொரோனாவில் இருந்து மீண்டு வந்தவர்களையும் சிறப்பு அழைப்பினர்களாக அழைக்கப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறது சஞ்சனா. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செம்பருத்தி.